அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல அதிசார சனிப்பெயர்ச்சி பலன்களை வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க. அதிசார சனிப்பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நீங்க முழுமையா சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க, சரிங்களா? நிறைய அன்பர்கள் போன் பண்றவங்க சமீப காலமா, சார் எனக்கு அதிசார சனிப்பெயர்ச்சி வந்து ஏதாச்சும் மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஏதாச்சும் நற்பலனை ஏற்படுத்துமான்னு வந்து கேக்குறாங்க, சரிங்களா? முக்கியமா யார் கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, மகர ராசி, கும்ப ராசி, மிதுன ராசி அன்பர்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ல வரவங்க, டைரக்டா வரவங்க கேட்பாங்க, சார் இந்த 2 மாசம் எனக்கு ஏதாச்சும் ரிலீஃப் இருக்குமா சார்னு கேட்பாங்க. கேட்கறது தப்பு கிடையாது, ஏன்னா பட்டுட்டு இருக்கிற அவஸ்தை அவங்களுடையது, சரிங்களா? அவ்வளோ இன்னல்கள்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரிலீஃப் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஜோதிடத்தை வந்து கரெக்டா ஆய்வு பண்ணி அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கடமையில வந்து நம்ம இருக்கோம், சரிங்களா? இவங்க ஏன் இப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதிசார சனிப்பெயர்ச்சி இதை கொடுக்கும், அதை கொடுக்கும், வாரி கொடுக்கும்லாம் போட்டிருக்காங்க, பார்த்தேன், சரிங்களா? சரி, உண்மையை வந்து சொல்றேன், சரிங்களா? ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நீங்களே பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம மகர ராசியை எடுத்துப்போம், சரிங்களா? மகர ராசிக்கு 7.5 சனி வருது. சனி பகவான் ஒரு ராசியில 2.5 வருடம் வந்து சஞ்சரிப்பார், சரிங்களா? இந்த மகர ராசிக்கு 7.5 சனி எப்போ தெரியுங்களா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி இருக்கின்ற தனுசு ராசிக்குள்ள சனி பகவான் கால் எடுத்து வைக்கும் போதே மகர ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடும். என்ன ஒரு இது பாருங்க, மகர ராசி இங்க இருக்கான், அதுக்கு முன்னாடி ராசி தனுசு ராசி, அந்த தனுசு ராசிக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே இந்த ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் இந்த தனுசு ராசிக்குள்ள பிரயாணம் பண்ணும் போது 2.5 வருடம் விரய சனியாகவும், அதுக்கப்புறம் மகரத்துக்குள்ள வருவார் இல்ல, அந்த 2.5 வருடம் வந்து ஜென்ம சனியாகவும், அதுக்கப்புறம் இந்த மகரத்துக்கு பின்னாடி கும்பராசி இருக்கு, அந்த கும்பராசியை தாண்டினாதான் 7.5 சனி முடியும். சோ மகர ராசிக்கு எப்படி தனுசு ராசியே 2.5 வருடத்தை தாண்டனோ அதுக்கு பேரு விரய சனி, அப்புறம் மகர ராசியை தாண்டனோ அதுக்கு பேரு ஜென்ம சனி, அதுதான் ரொம்ப கடுமையான காலகட்டம், சரிங்களா? அதுக்கப்புறம் கும்ப ராசியை தாண்டனா அதுக்கு பேர் பாத சனி. இந்த 3 ராசியை தாண்டி அவர் வெளியே போனாதான் மகர ராசிக்கு ரிலீஃப் ஏற்படும், சரிங்களா? ஆக மொத்தம் ராசிக்குள்ளேயே வரலையாம், 2.5 வருடத்துக்கு முன்னாடியே கெடுபலனை ஸ்டார்ட் பண்றவர் சனி பகவான். இந்த 2 மாசத்துல என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் இப்போ உங்க ராசி மேலதான் இருக்கு. இப்படி போனவர் 30 டிகிரிங்க, ஓகேங்களா? இது ஒன்றும் வந்து பல்லாவரும் குரோம்பேட்டு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடையாது. 30 டிகிரின்றது நம்ம அண்ட சராசரத்தில் அது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். அது அந்த ஒரு ராசி மேல இந்த சனி பகவானுடைய கிரகம் டிராவல் பண்ணும்போது அந்த டோட்டல் ராசியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா இந்த மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது இதுல லாஸ்டா தான் இந்த சனி பகவான் இருக்காரு, அது பெருசா இருக்கு, சாட்டர்ன். அந்த கிரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம பூமியை விட பல மடங்கு பெருசா இருக்கு. அது அப்படியே அந்த ராசி மண்டலம் அந்த சனி பகவானுக்கு பேக் சைட்ல இருக்கு. அந்த ராசி மண்டலத்தையே அவர் வந்து மறைக்கிறதாலதான் கெடுபலன் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் சயின்ஸா அஸ்ட்ராலஜிய நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் அவங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் பார்க்கணும், ஏதாச்சும் ஒண்ணு போடணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. சயின்ஸ் அதுல கிடையாது, அப்படி கிடையாது, தப்பா புரிஞ்சிக்கவே கூடாது, கரெக்டா வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் நம்மளுக்கு வெளிநாட்டுல இருந்து கால் பண்றாங்க, லண்டன்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து கால் பண்றாங்க, அவங்க சர்ச்சில் எடுக்கிற போட்டோலாம் எனக்கு போட்டோ அனுப்புறாங்க, அங்க பிளானிட்டரி பொசிஷனோட போட்டோலாம் இருக்கு, அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, அது பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த அந்த காலத்திலேயே வந்து கிறிஸ்டின்களுக்கும் இதோட பிளானிட்டரியோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, இந்த கண்ட்ரோலுக்குள்ளதான் நம்ம இருக்கோம்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த வேட்டிகன் சிட்டியில ஒரு படத்துல கூட வரும் அந்த பிளானிட்டரி கண்டிஷன், சூரியன் சந்திரன்
இந்த பௌர்ணமி அமைப்பு எல்லாம் வந்து கல்லுலயே செதுக்கி இருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, சயின்ஸ். நம்ம சயின்ஸா தான் புரிஞ்சுக்கணும். இந்த சனி பகவான் மகர ராசி மேல இருக்கும் போது, அந்த சைட்ல இருக்கும் போது அவர் அந்த டோட்டல் ராசியவே மறைக்கிறார். அந்த ராசியில இருந்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பிளாக் பண்றாரு. அதனாலதான் அந்த ராசி அந்த டைம்ல கடுமையான பாதிப்புகளை வந்து சந்திக்குது சரிங்களா. அந்த ராசி மேலேயே இருக்கும்போது ஒரு 2 டிகிரி பின்னாடி வந்துட்டு ஏன் பின்னாடி வர்றாரு, அந்த புவி ஈர்ப்பு சக்தியில அவர் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி ஒரு ஜர்க்கு கொடுப்பாரு. ட்ரெயின்ல போறோம் பாத்தீங்களா, ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு திருப்பி முன்னாடி போவோம் அவ்வளவுதான். அதுல அந்த 2 மாசத்துல என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க? சரி, மெயினா அஷ்டமத்து சனி 7.5 சனியில மக்களுக்கு என்ன நடக்குது, கடன் பிரச்சனை நடக்குது, கடன் பிரச்சனை ஏற்படுது, ஃபைனான்சியல் பிரச்சனை ஏற்படுது, குடும்ப பிரச்சனை ஏற்படுது, அது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகுது, பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது, குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது ஓகேங்களா, எஜுகேஷன்ல தொய்வு ஏற்படுது, மார்க் எல்லாம் வந்து நெகட்டிவா வருது, அனைத்து விஷயங்களும் நெகட்டிவா வருது. இன்னைக்கு காலையிலங்க ஒருத்தர் கால் பண்றாரு, மகர ராசி 1 கோடி ரூபாய் கடனாய் போச்சு பிசினஸ்ல, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, 1 கோடி ரூபாய் கடனாய் போச்சு. அந்த 1 கோடியை 2 மாசத்துல வந்துருமாங்க அக்கௌண்ட்டுக்குள்ள. அவருக்கு அந்த 1 கோடி கடன் 1 நாள்ல ஏற்பட்ட கடன் கிடையாது, 5 வருஷத்துல ஏற்பட்ட கடன். 2 மாசத்துல சரியா போகுமா? ஆகாது. எப்ப சரியா போகும்? அந்த மகர ராசியை விட்டு சனி பகவான் இந்த டிசம்பர் மாசம் வெளியே போயிடுவார். அது போன உடனே பெரிய இந்த வரைய சனியை தாண்ட பிறகு, இந்த ஜென்ம சனியை தாண்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா நற்பலன் ஏற்படும். அந்த அதிசாரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இது ஆக மாட்டார் சரிங்களா. இந்த அதிசார சனிப்பெயர்ச்சி என்பது, அதனாலதான் இதுக்கு அதிசாரத்துக்கெல்லாம் வீடியோ போடல, டெக்னிக்கலா ரொம்ப ஜோதிடத்தை லவ் பண்ணி அதுல ரொம்ப ஈடுபாடு இருந்து அதுல பாக்குறவங்க சரி எல்லாத்துக்கும் மேலங்க. நான் வந்து 19 வயதுல இருந்து அஸ்ட்ராலஜில இருக்கேன், இப்போ 16வது வருடம் வந்து முடிய போகுது சரிங்களா. இந்த 15 வருஷத்துல ஒரு வாட்டி அஷ்டமத்து சனி வரும், ஒரு இன்னொரு அடுத்த 15 வருஷத்துல 7.5 சனி வரும். சோ இந்த 30 வருடத்துல 10 வருஷம் அவரே எடுத்துப்பார், சனி பகவானே எடுத்துப்பார். 30 வருஷத்துல அஷ்டமத்து சனி 2.5 வருட காலகட்டம், 7.5 சனி 7.5 வருடம் காலகட்டம், 30 வருஷத்துல 10 வருஷம் அவரே தூக்கிடுவார். 60 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்றாருன்னா 20 வருஷத்தை அவரே எடுத்துப்பார், நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். சோ இந்த 16 வருஷத்துல கண்டிப்பா நான் ஒரு 7.5 சனி அல்லது அஷ்டமத்து சனியை பார்த்திருப்பேன். அந்த 7.5 சனி அஷ்டமத்து சனியில எனக்கும் அந்த டைம்ல அதிசார சனிப்பெயர்ச்சி நடந்தது. அப்போ நான் எவ்வளவு நோட் பண்ணிருப்பேன், 19 வயசுல இன்ஜினியரிங் படிச்சுன்னு இருக்க நான் அஸ்ட்ராலஜிக்குள்ள வரேன்னா எவ்வளவு ஒரு முக்கியத்துவம், என் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தா அப்போ நான் வந்திருப்பேன், உள்ள வந்திருப்பேன். இங்க ஏதோ இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும், இனிமேல்ட்டு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் உள்ள வரேன். இதுதான் என்னோட ஸ்டோரி சரிங்களா. இது பெரிய ஸ்டோரி, ஆனா நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். இங்க ஏதோ இருக்கு, இனிமேல்ட்டு நம்ம வந்து ஃபுல்லா இந்த அஸ்ட்ராலஜி நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு 19 வயசுல உள்ள வரேன். ஜோதிடத்தை வந்து ரொம்ப காதலிச்சு அதை வந்து கத்துக்கிறேன் சரிங்களா. ஏன்னா அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அனைத்து மனிதர்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு சாஸ்திரம் சரிங்களா. அந்த காலத்துல ராஜாலாம் ஜோதிடர் சொன்னாதான் போருக்கு போவார், அவருக்கு 1000 வீரம் இருக்கட்டும், 1000 படை இருக்கட்டும், ஆனா ஜோதிடர் சொன்னாதான் இது உனக்கு டைம் நல்லா இருக்கு, இது உனக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு, நீ போருக்கு போன்னு சொன்னாதான் போவார் சரிங்களா. அதுதான் நம்ம செய்யற விஷயங்கள், இந்த ஜோதிடம் நம்மளை வந்து காப்பாத்தும் சரிங்களா. அடுத்த வருஷம் பிசினஸ் பண்ண போறோம், ஒரு காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், அடுத்த வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. காசு விட்டா வருமா? 10 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஆனா 1 லட்சம் ரூபாய் ஒரே செகண்ட்ல விட்டுருலாம் கரெக்டா இல்லையா? 10 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா 1 லட்சத்தை 1 செகண்ட்ல செலவு பண்ணிடலாம், 1 செகண்ட்ல தொலைச்சிடலாம் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு அது நம்மளுக்கு அடுத்த வருஷம் நல்ல டைமா இல்ல, அடுத்த வருஷம் நல்ல டைம் இல்ல, அப்போ பொறுமையா இருக்கலாம். அடுத்த வருஷம் வரும், அப்போ முதலீடு பண்ணலாம், அப்போ ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்குதான் ஜோதிடம், அதுக்குதான் நம்ம சித்தர்கள் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காங்க. கோவில்கள்லாம் வந்து கட்டி நவகிரகத்தெல்லாம் வந்து பிரதட்சணம் பண்ணதுக்கு ரீசன் அதுதான் சரிங்களா.
சரி, இந்த அதிசார சனி பெயர்ச்சி இந்த வருடத்துல இந்த மகர ராசிக்கு இந்த 2.5 வருட காலத்துக்கு முன்னாடி 2.5 வருடம் வரும்போதே வந்து அவர் என்ன பண்றாரு, 7.5 சனியை வந்து கிரியேட் பண்ணிடுறார். இப்போ மகர ராசியோட எண்டில் அப்படி போயிட்டு 2 டிகிரி மூவ் பண்றாரு, அவ்வளோதான். 30 டிகிரி கொண்டது ஒரு ராசி, 2 டிகிரி மூவ் பண்றாரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாலாம் அவர் வந்து மூவ் பண்ணலை. ஸோ இந்த காலகட்டத்தில் யாருக்கு தான் முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் குழந்தை பிறக்குது இல்லை ரைட்டுங்களா, இந்த 2 மாதத்தில் பிறக்கின்ற குழந்தைக்கு தான் அற்புதங்கள் சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா. ஏன்னா இப்போ சில லக்னத்துக்கு சனி பகவான் அவயோகரா வருவார். அந்த அவயோகரா வரும் பொழுது அவர் வக்ரம் பெற்றிருப்பது நன்மை சரிங்களா. கடக லக்னம், ஒரு குழந்தை பிறக்குது, இந்த 2 மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ வந்து வக்ரமாயிருக்காரு, அப்போ அது நல்லது. ஏன்னா கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை செய்யக்கூடிய கிரகம், அந்த தசை கெடுதலை செய்யக்கூடிய தசை சனி தசை. அப்போ அவர் வக்ரமாயி எங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல, நல்ல ராஜயோகரோட இணைவுல, பார்வையில, சுபகிரகத்தோட பார்வையில, இப்படி அப்படி உபஜய ஸ்தானத்துலன்னு அது மாதிரி வந்து இருந்தார்னா அந்த சனி தசையில நன்மை நடக்கும். நம்ம முதலமைச்சர் வந்து சிம்ம லக்னம், சனி தசை தான் நடந்துன்னு இருக்கு, சிஎம் ஆயிருக்காரு, அதுதான். இப்படி இருந்தா அந்த கெடுதலான தசையை மாத்தி நன்மையை செஞ்சிடும், அதுதான் ஜோதிடத்தோடைய ட்ரிக்கே. கெடுதலான தசைன்னு சொல்லி வைக்கிறாங்க, அதுக்கே நிறைய வந்து விதி விளக்குகள் வந்து சொல்லி வைக்கிறாங்க சரிங்களா. சரி, இப்போ நம்ம இந்த அதிசார சனி பெயர்ச்சி இது இந்த இப்போ பிறக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையான ஒரு அமைப்புல வந்து இருக்கும். இப்போ 7.5 சனிக்கும் அஷ்டமத்து சனியும் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் ஆகுது ஒருத்தருக்கு, 2 மாசத்துல அடைஞ்சிருமா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பிரிவுன்ற அமைப்புல போறாங்க, உடனே இந்த 2 மாசத்துல இதாயிடுமா? அவர் எங்க போலங்க, அங்கதாங்க இருக்காரு, அவர் எங்க ஓடிலாம் போயிடல சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரு ஒரு கைதிய அடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, போய் தண்ணி குடிச்சிட்டு வரப்போறாரு, திருப்பி அங்கதான் வரப்போறாரு. அந்த 2 மாசத்துல என்ன ஆயிடும்? ஆனால் இந்த 2 மாசத்துல சில விஷயங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்? ஏதாச்சும் உடம்புக்கு படுத்துது, ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்களா, இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். டாக்டர் ஏதாச்சும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், உடம்பு சரியில்லை ஆபரேஷன் பண்ணலான்றாங்களா, இந்த வக்ரமான காலத்தில் பண்ணலாம். தவிர்க்க முடியாத ஒரு திருமணம், ஒரு சுப நிகழ்ச்சி அந்த வீட்டில், அந்த இப்போ ஒரு மகர ராசி அன்பர், அவருக்கு ஜென்மசனி முடிய போகுது, இந்த ஜூலை மாசத்துக்கு மேல நல்ல டைம் ஸ்டார்ட் ஆக போகுது, அவருக்கு இப்போ திருமணம் பண்ணலாமா, பண்ணலாம். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மிருகசிரீஷன் நட்சத்திரம், இப்ப திருமணம் பண்ண போறீங்களா, பண்ணுங்க, பண்ணலாம். இந்த மிருகசிரீஷன் நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும், இந்த உத்ரா மகர ராசியில் இருக்கின்ற உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கும் இந்த அதிசார சனி பெயர்ச்சி முடிஞ்ச பிறகு நற்பலன் ஏற்படும். ஏன்னா இவங்களுக்கு 2020 ஜனவரி மாசம் ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா, கிட்ட கிட்ட 2.5 வருடம் 80% கடலை தாண்டி வந்துட்டாங்க சரிங்களா. இனிமேல்ட்டு இவங்களுக்கு நற்பலன் தான் நடக்கும். 80% கடலை தாண்டி வந்துட்டீங்க, கரை வந்துருச்சு, இன்னும் வந்து ஒரு 5 மாசத்துல வந்து வந்துடும். இப்போ வந்து அதிசார சனி பெயர்ச்சியும் முடிஞ்சிருச்சு, ஆகையால இனிமேல்ட்டு இந்த 4 நட்சத்திரத்துக்கும் நற்பலன் நடக்கும் சரிங்களா. இதே நான் பாருங்க, சதய நட்சத்திரத்தையும் புனர்பூச நட்சத்திரத்தையும் இண்டிகேட் பண்ணல, ஏன்னா அவர் மேல இருக்காரு. அவர் மேலே இருக்கும்போது அது வக்ரமானாலும் ஒன்றும் செய்யாது, இது ஆனாலும் ஒன்றும் செய்யாது சரிங்களா. சரி, இப்போ வந்து ஒருவருடைய உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்த சனி பெயர்ச்சியோட வீடியோலாம் போட்டோம், இந்த மிதுன ராசிக்கு, மகர ராசிக்கு, கும்பராசிக்கெலாம் போட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பார்க்குறோம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதில் சில பேர் போட்டிருக்கிற கமெண்ட்டெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து சாப்பாடே வந்து இறங்க மாட்டேங்குது, அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஒருவருடைய உதாரணத்தை நான் வந்து சொல்றேன் சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் சரிங்களா.
இதுல என்ன ஒரு பியூட்டினா, நம்ம ஜோதிடம் எல்லாம் கத்துக்கின பிறகு நிறைய பேர் வந்து நம்மளோட ஒரு ரேடார்ல வச்சிருக்கோம், அதாவது ஒரு கண்காணிப்புல இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் ஒருத்தரை பாக்குறேன்னா அவரோட பேரை விட அவரோட ராசி தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கும், அவரோட ராசி, அவரோட லக்னம், அவருக்கு என்ன யோகம் இருக்கோ அதுதான் என் மைண்ட்ல இருக்கும், சரிங்களா? சோ அப்படி வந்து என்னோட நெருங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சியில இருக்கும் போது, ஆராய்ச்சினா சாதாரண ஆராய்ச்சி இல்லை, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன் நான் வந்து. ஒரு ஒரு வீடியோலையும் நான் என்னென்ன பண்ணேன், அதுக்கான ரிசல்ட் என்ன வந்ததுன்னு நான் சொல்றேன், சரிங்களா? இப்போ அந்த ஆராய்ச்சியில என் நண்பருக்கு ஒருத்தருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சுங்க, விருச்சிக ராசி. 2012 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு விருச்சிக ராசிக்கு. இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்னா, நல்லா படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு சென்னையில ஒரு பெரிய காலேஜில் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், அவங்களோட ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல அமைப்புல போயிட்டு இருந்தார். அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே பிஸ்னஸ்க்கு வந்துட்டார், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தார். அவரோட லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7.5 சனிக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 30,000 ரூபாய் கொண்ட போன் வச்சிட்டு இருக்காருன்னா, அந்த போன் கீழே விழுந்து அன்னைக்கு உடஞ்சிருச்சுன்னா அடுத்த 2 மணி நேரத்துல புது போன் வாங்கிடுவார், அதே மாடல வாங்கிடுவார். போகும்போது அந்த போனை தூக்கி குப்பத்தொட்டில போட்டு போசோம்னா போயிடுவார். உடஞ்சது 30,000 போன்னு கவலைப்பட மாட்டார், அந்த போனை ரெடியும் பண்ண மாட்டார், போகும்போது அதை தூக்கி போட்டு போய் இன்னொரு போனை வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பார். அப்பேற்பட்ட ஜாதகம், என்னுடைய நெருங்கிய நண்பர், ஏன்னா நல்லா படிச்சார், நல்லா நல்ல வசதியான ஒரு இதுதான் நல்லா வந்து இருந்தார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி 6 மாசத்துல காதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துல என்ன ஆகி போச்சுன்னா, ஜென்ம சனிக்கு வரத்துக்கு முன்னாடியே திருமணமும், காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணிட்டார், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா அவருக்கு ஆச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. திருமணம் பண்ணார், ஒரு நாள் போன் பண்ணார். இது வந்து நான் சொல்ற பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2015-17 நடக்குது. 2015, 2016, 2017, 2017 இந்த 4 வருஷத்துல அவருடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்குது, இன்சிடென்ட் நடக்குது, அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். போன் பண்றார், போன் பண்ணி இந்த மாதிரி பரத் பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்குன்றார். இன்னும் சில மாதங்கள் கழிச்சு போன் பண்றார், ரொம்ப பிஸ்னஸ் லாஸ்ல போகுது, க்ளோஸ் பண்ணிட போறேன்றார். அப்புறம் க்ளோஸும் பண்ணிட்டார். அப்புறம் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணி சூப்பரா சம்பாதிச்சிட்டு இருந்தவர் ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்யறார், வேலைக்கு சேர்றார். அந்த வேலையில ரொம்ப பிரச்சனை, சம்பளம் கொடுக்கல, 3-4 மாசம் கிட்ட சம்பளம் கொடுக்கல, ஃபேமிலி ரன் பண்றதே ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு நாள் போன் பண்ணி வீட்டுக்கு திருடன் வந்தான்றார். திருடன் வந்து ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படியே எடுத்துட்டு போயிட்டார், ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய கடன் ஆயிடுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நாள் போன் பண்றார், அவர் ஒரு பழைய புல்லட் வச்சுன்னு இருந்தார், அதை விற்க போறேன்றார். ஏன்டா விற்க போறேன்னு கேட்டா, பையனுக்கு பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே, காசு இல்லை, 10 பைசா இல்லை, வித்தாதான் இது பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை வந்து ரொம்ப இதுவாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை விற்கிறார். அதுக்கப்புறம் அந்த வேலையும் இல்லாம ஒரு 2 மாசம் வீட்டில் இருக்கார். எப்படி 7.5 சனிக்கு முன்னாடி 30,000 ரூபாய் போனை உடஞ்சதுன்னா 2 மணி நேரத்துல வாங்கிடுவார். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி லவ் பண்றார், லவ் பண்ணி அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிப்பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆளை கீழே இறக்கி விட்டுருவார். நம்மளுக்கே தெரியாது நம்மளை இறக்குறாருன்னு, நம்மளுக்கே தெரியாது. லவ்னு ஒன்னு பண்ணி வச்சு அதை அப்புறம் கல்யாணம் பண்ணி அது தனி கொடுத்தனும் போய் அந்த அதுக்கு வாடகை இபி எல்லாம் கட்டணும், அது கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்கப்புறம் பிசினஸ் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் வேலை போய் வேலையும் செட் ஆகாம
வீட்டுக்குள்ளேயும் திருடம் வந்து இருக்கிற வண்டியும் வித்து எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் போன் பண்ணார். எனக்கு வந்து ரொம்ப அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, அன்னைக்கு நைட்டு சரியாவே தூங்கல. போன் பண்ணி 200 ரூபாய் வேணும்னு கேக்குறாரு. எதுக்குன்னு கேட்டா, எதுக்கு இவன் 200 ரூபாய் போய் கேக்குறான்னு கேட்டா, வீட்டுக்கு காய்கறி வாங்கணும்ன்றாரு. ஆடி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், நீ எப்போ வேணாலும் கேளு, நான் வந்து தரேன், இந்த மாதிரிலாம் வந்து ஃபோன் பண்ணிலாம் இது பண்ணாத, நீ போய் டைரக்டாக போய் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுதான் அந்த 200 ரூபாய் ஒரு நாள் கேட்டார் பாருங்க, அதுதான் அவர் கீழே தர லெவலுக்கு போன இடம். மேலே இருந்த மனிதர் கீழே தர லெவலுக்கு போகிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜென்மசனி முடியுதுங்க. 2017 ஜென்மசனி முடியுது விருச்சிக ராசிக்கு. அங்கிருந்து திருப்பி பவுன்ஸ் ஆகிறார், மேலே வர்றார். இப்போ கீழே போனார் பாருங்க, இப்போ அப்படியே ஒரு முக்கா அப்படியே 75% பழைய ரேஞ்சுக்கு வந்துட்டார். இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு ஒரு 100 பேர் மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கார். அந்த அந்த கம்பெனிக்கு இப்போ அவர் தான் வந்து சிஇஓ கூட, அவர் டோட்டல் கண்ட்ரோல் இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு ஒரு பார்ட்னர் லெவலுக்கு, ஒரு பெரிய லெவலில் வந்து இப்போ வந்து நல்லா இருக்கார். பழைய விஷயங்கள் எல்லாம் ரெக்கவரி ஆகுது. எதெல்லாம் இழந்தாரோ, வண்டியை விற்றார் வாங்கியாச்சு, எதெல்லாம் அவர் இழந்தாரோ, எதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டாரோ, இப்போ எல்லாம் ரெக்கவரி. இப்போ ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். மகர ராசிக்கு, மிதுன ராசிக்கு உங்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ இப்போ அப்படியே ரெக்கவரி ஆகிட்டார். இப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில், இதை வாங்கிறது அதை பிடிக்கிறதுன்னு இருக்குது. ஃபோன் பண்ணால் எங்கன்னா குஜராத்தில் இருக்கேன், டெல்லியில் இருக்கேன், புனேயில் இருக்கேன்னு வர். எப்படா முடிவு பண்ணி போனேன்னு கேட்டால், நேற்று தான் முடிவு பண்ணேன்னு வர். ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே, எப்படின்னா அது போகுது கழுதன்னு வர். அந்த மனிதரை கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு திருப்பி மேலே ஜெட்டு மாதிரி மேலே வருவார். இதுதான் வந்து அந்த வாழ்க்கை, அந்த பணம், அந்த விஷயங்கள், நம்ம செய்த அந்த போன ஜென்மத்தில் செய்த அந்த கர்மாவோட பலனையெல்லாம் வந்து புரிய வைப்பார். சரிங்களா? இப்போ மகர ராசி அன்பர்களும் மிதுன ராசி அன்பர்களும் நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்க. இது அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும். திருப்பி எதெல்லாம் விட்டீங்களோ அதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இதில் என்ன பியூட்டினா நிறைய கற்றுப்பீங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுப்பீங்க, ஜோதிடம்னா என்னன்னு கற்றுப்பீங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக திருப்பி வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். மகர ராசி, கும்ப ராசி, மிதுன ராசி அன்பர்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஒருத்தர் நேற்று கமெண்ட்ல கேட்டாரு, அவருக்கு பதில் சொல்லிடுறேன். சார், இப்போ வந்து ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆகுது, திருப்பி மறுமணம் ஆகுமா? ஆகும் தான் சொல்றேனே. எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ எல்லாம் கிடைச்சிருங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுதா, திருப்பி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பான். அந்த பழைய பெண்ணை விட, இல்லை பழைய ஆணை விட நல்ல பர்சன் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. சரிங்களா? எப்பவுமே சனி பகவான் வந்து கர்ம காரகம் தான் ரொம்ப படுத்துவார் தான், அதை படுத்திட்டு திருப்பி எல்லாத்தையும் வந்து கொடுப்பார். சரிங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.